ஹாய் குட்டீஸ், நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு கதை கேட்போமா? இன்னைக்கு நம்ம கூட வந்திருக்க ஜெமியா அக்கா நமக்கு கதை சொல்லுவாங்க. சரியா ஜெமியா அக்கா, இன்னைக்கு மிஷனரி கதையை பத்தி நமக்கு சொல்லி தருவாங்க. வில்லியம் கேரின்னு சொல்லக்கூடிய மிஷனரியை பத்தி ஜெமியா அக்கா சொல்லுவாங்க. சரியா, கேட்கலாமா? கதை கேட்போமா? 1761 ஆண்டு ஆகஸ்ட் 17 நாள் இங்கிலாந்தில் பிறந்தவர் வில்லியம் கேரி. இவரது தந்தை எட்வர்ட், தாய் எலிசபெத். இவர்கள் துணி நெய்கின்ற தொழிலை செய்கிறவர்கள். வில்லியம் கேரி சிறு வயதிலே பள்ளியில் படிக்கும் போதே ஆசிரியர் உதவியின்றி லத்தீன் மொழியை கற்றார். இவரது 12 வயதில் செருப்பு தைக்கும் தொழிலில் பயிற்சி பெறுவதற்காக இவரது தந்தையால் அனுப்பப்பட்டார். அப்போது கிரேக்க மொழியை கற்றார். ஜான்வார் என்பவர் வில்லியம் கேரிக்கு இயேசுவை குறித்து அறிவித்தார். இயேசுவை பற்றின போதனைகள் வில்லியம் கேரிக்கு பிடித்திருந்ததால் இவர் வேதாகமத்தை ஆர்வத்தோடு கற்றார். பின்னர் திருச்சபைக்கு சென்று ஞானஸ்நானம் பெற்று திருச்சபையின் அங்கமாக சேர்க்கப்பட்டார். இவர் தனது வீட்டில் குடும்ப ஜபம் செய்ய வேண்டும் என்று பெற்றோரிடம் கூறினார். இவரது விருப்பத்தை கண்டு பெற்றோரும் அதற்கு ஒப்புக்கொண்டனர். சில காலம் சென்ற பின்பு 1781 ஆண்டு இவர் இங்கிலாந்தை சேர்ந்த டாக்டர் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 5 ஆண் குழந்தைகளும் 2 பெண் குழந்தைகளும் பிறந்தனர். பெண் குழந்தைகள் பிறந்த சில காலத்தில் இறந்தனர். இவர் மீண்டும் செருப்பு தைக்கும் தொழிலை மேற்கொண்டார். அப்போது எபிரேயம், பிரெஞ்சு, டச்சு போன்ற மொழிகளை கற்றார். 1785 ஆண்டில் ஓல்டன் என்னும் கிராமத்திற்கு சென்று பாடசாலை ஒன்றை ஆரம்பித்தார். 1789 ஆண்டில் திருச்சபைக்கு போதகரானார். அதன் பின்பு அத்திருச்சபையில் உள்ள உறுப்பினர்களுடன் இணைந்து இந்தியாவில் உள்ள மக்களுக்கும் இயேசுவை குறித்து அறிவிக்க வேண்டும் என்று தான் விரும்புவதாக கூறினார். அப்போது அத்திருச்சபையில் இருந்தவர்கள் ஆண்டவர் தான் ரட்சிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களே அவர் ரட்சித்துக் கொள்வார், அங்கு செல்ல வேண்டாம் என்று கூறினார். அப்போது வில்லியம் கேரிக்கு இந்தியாவுக்கு செல்ல வேண்டும் என்ற விருப்பம் தன்னுள்ளே இருந்தது. அந்த வேளையில் இந்தியாவில் மருத்துவ மிஷினரியாக பணியாற்றி வந்த ஜான் தாமஸ் என்பவர் இந்தியாவிற்காக நிதி திரட்ட வேண்டும் என்று சொல்லி இங்கிலாந்துக்கு சென்றிருந்தார். அப்போது தான் நிதி திரட்டுவதற்காக இங்கிலாந்து வந்திருப்பதாகவும் தான் மீண்டும் இந்தியா செல்வதாகவும் இந்தியாவுக்கு செல்லும் போது தன்னுடன் ஒரு மிஷினரியை அழைத்து செல்ல விரும்புவதாகவும் கூறினார். இதை கேட்ட வில்லியம் கேரி தன்னை இந்தியாவுக்கு செல்வதாக அர்ப்பணித்துக் கொண்டார். இதை தன் மனைவியிடம் கூறின போது தன் மனைவி மறுத்துவிட்டார். அப்போது 2 வருடத்தில் நான் மீண்டும் வருவேன் என்று தன் மனைவியை சமாதானம் செய்துவிட்டு இந்தியாவுக்கு செல்வதற்கு வில்லியம் கேரி ஆயத்தப்பட்டார். இருவரும் இந்தியாவுக்கு வருவதற்காக கப்பல் பயணத்துக்கு ஆயத்தப்பட்டனர். அப்போது இங்கிலாந்துடைய மிஷினரிகள் இந்தியா செல்லக்கூடாது என்று இங்கிலாந்து அரசு கப்பல் பயணத்துக்கு தடை விதித்தது. சில காலம் சென்ற பின்பு மீண்டும் இவர்கள் இந்தியாவுக்கு வர ஆயத்தப்பட்ட போது வில்லியம் கேரி தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் இந்தியாவுக்கு வருவதாக இருந்தால் மட்டுமே அனுமதிக்கப்படும் என்று கூறப்பட்டது. அப்போது அவர் தனது மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் இணைந்து இங்கிலாந்துக்கு செல்ல கப்பல் பயணம் மேற்கொண்டார். இவர்கள் 1793 ஆண்டு கப்பல் பயணம் தொடங்கினர். 5 மாதங்கள் கப்பலில் பிரயாணித்தனர். அப்போது வங்காள மொழியை வில்லியம் கேரி கற்றுக்கொண்டார். அது மட்டுமல்லாமல் வாரம் ஒரு முறை கப்பலில் ஆராதனை செய்தார். இவருடைய ஆராதனையில் 12 பேர் கலந்து கொண்டனர். 1793 ஆண்டு நவம்பர் 11 நாள் வில்லியம் கேரி இந்தியாவில் உள்ள கல்கத்தா என்னும் பகுதியை வந்தடைந்தார். அப்போது அவரது மனைவி மற்றும் மகன் நோயால் பாதிக்கப்பட்டனர். தனது கையில் இருந்த பணம் முழுவதையும் அவர்களது மருத்துவ செலவுக்கே செலவழித்தார். இதனால் வாடகை வீட்டில் தங்க முடியாத நிலை ஏற்பட்டது. கல்கத்தாவில் இருந்த மக்களோ மூட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக வாழ்ந்து வந்தனர். அதனால் வில்லியம் கேரிக்கு உதவி செய்ய யாருமே முன்வரவில்லை. எனவே இவர் சார்லஸ் ஸ்காட் என்பவருடன் காட்டு பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் வசித்து வந்தார். காட்டு பகுதி என்பதால் அங்கு காட்டு விலங்குகள் வரக்கூடிய அபாயம் இருந்தது. இருந்தாலும் கர்த்தர் தன் பிள்ளைகளை பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி வில்லியம் கேரி அதே பகுதியில் வசித்து வந்தார். சில நாட்களுக்கு பின்பு
வில்லியம் கேரியின் மகன் இறந்தார். அவரது மகனை நல்லடக்கம் செய்வதற்கு இவர் உதவி கேட்டும் யாரும் இவருக்கு உதவ முன்வரவில்லை. அப்போது அந்த பகுதியைச் சேர்ந்த 4 பேர் இவரது மகனை நல்லடக்கம் செய்வதற்கு உதவி செய்தனர். இதை அறிந்த கல்கத்தா அந்த பகுதியை சேர்ந்த ஊர் தலைவர் அவரை கிராமத்தை விட்டு ஒதுக்கி வைத்தார். பின்பு 1800 அந்த பகுதியில் ஆராதனை செய்வதற்காக ஒரு வீடு கட்டப்பட்டது. அங்கு வில்லியம் கேரி போதகராக ஊழியம் செய்து வந்தார். வேத தியானம், மொழிபெயர்ப்பு போன்ற பணிகளில் வில்லியம் கேரி அதிகமாக ஈடுபட்டார். இவரும் இவருடன் இணைந்து பல மிஷனர்களுமாக ஆண்டவரின் ஊழியத்தை செய்து வந்தனர். 1803 இந்தியில் உதயபாட்டை மொழிபெயர்த்தார். 1807 இவரது மனைவி இறந்தார். 1808 இவரும் பல மிஷனரிகளுமாக இணைந்து இந்தியாவின் 12 மொழிகளில் வேதாகமத்தை மொழிபெயர்த்தனர். 1809 வில்லியம் கேரி நோய்வாய்ப்பட்டார். இவர் இறந்து போவார் என பல மிஷனரிகளும் நினைத்தனர். ஆனாலும் இன்னும் 20 இயேசுவுக்கு ஊழியம் செய்வேன் என கூறிய வில்லியம் கேரி சில நாட்களில் நோயிலிருந்து விடுபட்டார். மீண்டும் இயேசுவுக்காக தனது பணியை தொடர்ந்தார். 1812 இவர்களது அச்சுக்கூடம் தீப்பிடித்து எரிந்தது. மிகவும் வருத்தமடைந்த வில்லியம் கேரி எல்லாம் நன்மைக்கே என்று கூறி மீண்டும் தனது பணியை தொடங்கினார். சதி, பெண் சிசுக்களை போன்ற மூட பழக்க வழக்கங்களை கண்டு மிகவும் வருத்தப்பட்டார். இதில் அடிமையாக இருக்கும் மக்களை மீட்டெடுப்பதற்காகவும் போராடினார். இவர் சதிக்கு எதிராக மிகவும் போராடி வந்தார். வில்லியம் கேரி 1834 ஜூன் 9 நாள் மரணமடைந்தார்.